ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ராகுல் கார்த்திகேயன் சேனல். நான் உங்கள் ராகுல். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கண்டென்ட் தான் கைஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னடா ஆளையவே காணும், இப்போ பார்த்தா சூப்பரான கண்டென்ட்லாம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப நாள் எக்ஸாம் இருக்குது கைஸ், இன்றைக்கு கூட எக்ஸாம் இருக்குது, இருந்தாலுமே கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, e-pluto 7G அப்படிங்கிற ஒரு சூப்பரான e-bike தாங்க கைஸ் பார்க்க போகிறோம். என்னடா அப்படி பைக்கு, e-bike-னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரானிக் பைக். இது வந்துட்டு எலக்ட்ரிசிட்டிலேயே ஓடக்கூடியது, அதாவது கரண்ட்டில் ஓடக்கூடியது பேட்டரி வண்டி. இப்போ வந்துட்டு நம்ம அதை ரிவ்யூ பண்ண போகிறோம். ஒரு சின்ன ரிவ்யூ தான், இப்போ வந்துட்டு ஃபுல் ரிவ்யூலாம் போட முடியாது, அதனால் வந்துட்டு சின்ன சின்ன வீடியோவாக போகலாம். ஒவ்வொரு விஷயத்தை பற்றி ஒவ்வொரு தடவை. இப்போ வந்துட்டு நம்ம ரிமோட் கீ எப்படி யூஸ் பண்ணுறது அதை தான் பார்க்க போகிறோம். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வாங்கின அந்த பைக். எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? e-pluto 7G. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ வந்துட்டு நம்ம இந்த ரிமோட் கீ தான் யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லாக் பட்டன் இருக்குது, அப்புறம் அன்லாக் பட்டன் இருக்குது, அப்புறம் வந்துட்டு ஒரு ஆன் ஆஃப் பட்டன், அப்புறம் சவுண்ட் பட்டன் இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு லாக் பட்டன், அன்லாக் பட்டன் பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு வண்டி வந்துட்டு லாக்கில் இருக்குது. நீங்கள் கீயும் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்துட்டு நீங்கள் நீங்கள் வாங்கும்போது 4 keys அண்டு 2 remote keys கொடுப்பாங்க. நாங்கள் வந்துட்டு 2 remote keys மட்டும் வச்சுருக்கோம். இப்போ 4 keys அண்டு ரிமோட் கீஸில் உள்ள வச்சாச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த லாக் பட்டன் வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும் வண்டி. ஒரு தடவை தான் இந்த மாதிரி சவுண்ட் கொடுக்கும். அப்புறம் வந்துட்டு இந்த பட்டன் அமுத்துனீங்கன்னா, அதாவது அன்லாக் பட்டன் அமுத்துனீங்கன்னா 2 times சவுண்டு வரும். அதுக்கப்புறமா வந்துட்டு 2 times சவுண்டு வந்துச்சுனாலே உங்களுக்கு தெரியும் லாக்லேருந்து அன்லாக் ஆகிடுச்சு அப்படின்னு. இப்போ வந்துட்டு இந்த பட்டன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் டபுள் டேப் பண்ணேன்னா இப்படி அன்லாக் ஆகிரும், இந்த மாதிரி வண்டி ஆன் ஆகிரும். இப்போ வந்துட்டு நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் போச்சு, வண்டி போய் எங்கேயாவது முட்டிக்கும். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு நான் மறுபடியும் டபுள் டேப் பண்ணுறேன், அப்போ கூட ஆஃப் ஆகாது, பார்த்துக்கோங்க. மறுபடியும் டபுள் டேப் பண்ணோம்னாலும் ஆஃப் ஆகாது. இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இந்த அன்லாக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாக் பண்ணிக்கலாம். லாக்கில் இருக்கும்போது நம்ம இதை 1 tap பண்ணோம்னா, ஒரு தடவை கிளிக் பண்ணோம்னா, இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்டி எங்கே நிற்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போல இருக்குது. இது வந்துட்டு நம்ம சார்ஜ், இந்த வண்டியில் வந்துட்டு சார்ஜ் போடுறதெல்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு இதை தூக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா நான் இதை கழட்டிட்டேன். இப்போ வந்துட்டு இப்படி தூக்கி அப்புறம் சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இதில் வந்துட்டு நிறையாவே அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு நம்ம புதுசாக போட போகிற வீடியோலாம் பார்க்கலாம். வரப்போகிற வீடியோஸில் நம்ம கண்டிப்பாக நான் அதை பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். சரி, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.